தகடத்தில் கல்வி பயின்று கொண்டிருப்பவர். குறிப்பாக வரலாறு நெடுங்கிலும் நாம் பார்த்தோமேயானால் இஸ்லாமிய கலாசாலைகளில் பத்திரிகை வாசிக்க வேண்டாம், தொலைபேசி பாவிக்க வேண்டாம், அதே நேரம் இணையங்களை பயன்படுத்த வேண்டாம் என்ற குறிபாடு குறுகிய ஒரு நிலை இருக்கின்றது. இவ்வாறான ஒரு கால சூழ்நிலையில் நீங்கள் ஒரு இஸ்லாமிய கலாசாலையில் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். எனவே அந்த கலாசாலை இந்த சஞ்சிகையை வெளியிடுவதற்கு உங்களுக்கு எவ்வாறான பங்களிப்புகளை உதவிகளை செய்தது? நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றால் இதே நவீன காலம், அறிவியல் சார்ந்த காலம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இந்த காலகட்டத்திலே ஒரு இளைஞனை பொறுத்தவரையில் அது எந்த கலாப்பீடத்திலாக இருந்தாலும் சரி, ஒரு இளைஞனை நீங்கள் பத்திரிகை வாசிக்க வேண்டாம், அறிவு சார்ந்த விடயங்கள் அறிவு டெக்னாலஜிகளோடு நீங்கள் சம்பந்தப்பட வேண்டாம் என்று கூறினால் அந்த இளைஞர் விரண்டாவாதம் பிடித்துக் கொள்வான். படிப்பதற்கே ஒரு அசட்டை போக்குதலத்தை அவர் கொள்ள ஆரம்பிப்பான். ஆனால் எங்களுடைய கலாப்பீடத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அதனை கலாப்பிடம் என்று கூறுவது நாங்கள் எங்களுடைய மாணவர்களை நாங்கள் அதை தவிர்த்துக்கொள்வோம். நாங்கள் பல்கலைக்கழகம் என்றுதான் அதுக்குள்ளே உபயோகிப்போம். அவ்வாறான சுதந்திரங்கள் அனைத்தும் அங்கே எங்களுக்கு தரப்படுகின்றன. அங்கு நாங்கள் பத்திரிகை வாசிக்கலாம், டெக்னாலஜி சார்ந்த சம்பந்தமான விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் அங்கு பெற்றுக்கொள்கின்றோம். மேலும் பல அறிஞர் சார்ந்த விடயங்கள் அங்கிருக்கின்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு கற்றுத்தங்க கொண்டிருக்கின்றார்கள். மேலும் எங்களுடைய ஐடி ஃபீல்டுகளே அங்கு அவர்கள் தற்போது எங்களுக்காக சேர்த்திருக்கின்றார்கள். எங்களுடைய இஸ்லாமிய கலாப்பிடமாக இருந்தாலும் அங்கு நாங்கள் உலகோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களும் நாங்கள் தற்போது படித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் இவ்வாறான சந்திக்கையை வெளியிடுவதற்காக எங்களுடைய கலாப்பிடம் எங்களுக்கு பங்களிப்பு போலே அவர்களுடைய அறிவுறுத்தல் மூலமாகவும் அவர்களுடைய பாட விதானங்களின் போது சில சுட்டிக்காட்டல் மூலமாகவும் எங்களுக்கு தந்தார்கள். அதனை நாங்கள் எங்களுடைய அடித்தளங்களாகவே இந்த பாசிரியங்கள் என்ற சந்தியை நாங்கள் தற்போது வெளியிட்டிருக்கிறோம். உண்மையில் இவர் கூறிய விடயம் அவர்களுடைய கலாப்பிடத்தில் அந்த இஸ்லாமிய கலாப்பிடத்தில் பல்வேறுபட்ட நல்ல மாற்றங்கள் உருவாக்கி இருக்கின்றன. வரலாறு நெடுங்கிலும் பார்த்தோமே ஆனால் எமது இஸ்லாமிய கலாப்பிடங்களில் இவ்வாறான குறைகள் இருந்து வந்திருக்கின்றன. பத்திரிகை வாசிக்க வேண்டாம், நவீன தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்ற குறைபாடுகள் இருந்து வந்திருக்கின்றன. ஆனால் இன்று இவர்களுடைய கலாப்பிடத்தில் மாற்றங்கள் வந்திருக்கின்றன. அந்த வகையில் குறிப்பாக எல்லா மதரசாக்களிலும் வெறுமனே அந்த கிதாப்களை மாத்திரம் கற்பவர்களாக இல்லாமல் நவீன தொழில்நுட்பங்களையும் கற்கக்கூடிய சில ஏற்பாடுகளை செய்தால் மிகச்சிறப்பாக இருக்கும். எமது ஷரியாத் துறை சார்ந்த இளைஞர்களும் பல்வேறுபட்ட சாதனைகளை செய்யலாம் என்று நாங்கள் வாய்ஸ் ஆஃப் ஐயூப் சார்பாக